ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டான 5 ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, 2019 ரிலீஸ் ஆன த கொரியர் ஐஎம்டிபியிலேருந்து 4.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கொரியரை டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு பில்டிங்க்கு போகிறாங்க. பட் நம்ம ஹீரோயினை டெலிவரி பண்ண வந்த அந்த கொரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனைடு பாம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆரம்பித்து படம் ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லா ஃபைட் சீனையும் வேறு லெவலாக தெரிக்க விட்டுருப்பாங்க. மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், பயங்கர பரபரப்பாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் யார், எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது படத்தில் பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கும். மூவி ஃபுல்லாகவே பாருங்க, வேற லெவலாக இருக்கும். படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமாக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 4, 2018 ரிலீஸ் ஆன ஃபைனல் ஸ்கோர் ஐஎம்டிபியிலேருந்து 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம பட்டிஸ்டா தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருப்பார். இறந்து போன தன்னோட தம்பியோட பொண்ணை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கலான்னு ஒரு ஸ்டேடியமுக்கு போகிறாரு. ஆனால் அந்த ஸ்டேடியமுக்குள்ளே ஒரு சில டெரரிஸ்டெலாம் நுழைஞ்சி அந்த ஸ்டேடியமோட மொத்த கண்ட்ரோலையும் அவங்க சைடு மாற்றிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்த தன்னுடைய தம்பியோடைய பொண்ணும் இப்போ காணாமல் போயிடுறா. இவளை தேடி போகும்போது நம்ம ஹீரோ அந்த டெரரிஸ்ட்டுங்களை எதிர்த்து சண்டை போட வேண்டிய ஒரு நிலைமை வருது. ஸோ அவங்களோட சண்டை போட்டு கடைசியாக நம்ம ஹீரோ அவரோட தம்பியோடைய பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா, அதான் இந்த மூவியுடைய ஸ்டோரியாகவே இருக்கும். படத்தை பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் வரக்கூடிய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸையும் நம்ம பட்டிஸ்டா வேறு லெவலாக தெரிக்க விட்டுருப்பார். சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 3, 2018 ரிலீஸ் ஆன ஸ்கை ஸ்கிராப்பர் ஐஎம்டிபியிலேருந்து 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம துவைன் ஜான்சன் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு செம பெரிய பில்டிங் ஒன்று இருக்கும். அந்த பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடும். அந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியும் மாட்டிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம ஹீரோ எப்படி அவருடைய ஃபேமிலியை அந்த பில்டிங்குள்ளே இருந்து காப்பாற்ற போகிறாரு, அதான் இந்த படத்துடைய ஸ்டோரியாகவே இருக்கும். மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. மெயினாக இந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷுவல்ஸையும் பாருங்கள், செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கும். அதுவும் ஒரு சீனில் நம்ம ஹீரோ ஓடி வந்து இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்து பில்டிங்க்கு தாவுவாக இருப்பாருங்க. அந்த சீன்லாம் அவ்வளோ வெறித்தனமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தே தீர வேண்டிய ஒரு வேற லெவலான மஸ்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தை நம்ம ராக்காகவே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பரான படம். படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், நல்ல படம். நம்பர் 2, 2007 ரிலீஸ் ஆன ஷூட் எம் அப் ஐஎம்டிபியிலேருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்ட்டான லேடி கேங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த லேடியை காப்பாற்றுறதுக்காக போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடிக்கு குழந்தெல்லாம் பிறக்கும். அந்த குழந்தைய தான் நம்ம ஹீரோ கேங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. ஸோ இவர் எப்படியெல்லாம் அந்த குழந்தைய காப்பாற்றுறாரு, அதை தான் இந்த மூவி ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. படம் ஃபுல்லாகவே பாருங்கள். படத்தில் நிறைய கேங்ஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். படம் ஃபுல்லாகவே புல்லட்டை தெரிக்க விட்டுருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு பயங்கர ஆக்ஷன் பேக்காக செம்மையாகவே இருக்கும். நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்காதீங்க, தனியாகவே பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்பர் 1, 2017 ரிலீஸ் ஆன ஃபேப்ரிகேட்டட் சிட்டி ஐஎம்டிபியிலேருந்து 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு கேமராக இருப்பார். எனி டைம் கேம் ஆடிட்டே தான் இருப்பார். இப்படி இருக்கிற நம்ம ஹீரோவை ஒரு பொண்ணை கற்பழித்து கொலை பண்ண குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. பண்ணாத ஒரு தப்புக்காக நான் ஏன் இந்த தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு தான் கூட கேம் ஆடுற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் ஒரு நிரபராதி அப்படின்றத எப்படி கடைசியில் நிரூபித்தார், அதான் இந்த
இந்த படத்துடைய ஸ்டோரியாகவே இருக்கும். மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த படத்தில் ஆக்ஷனாக இருக்கும், சென்டிமெண்ட்டும் இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு அல்டிமேட் லெவலாகவே இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு மூவி. ஸோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு மூவி, ஹைலி ரெக்கமெண்டட். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. மஸ்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸுமே வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.